நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ள 900 பவுண்டுகள் உதவித்தொகையில் முதல் தவணை நேற்று மில்லியன் கணக்கான பிரித்தானியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள பிரித்தானியர்களுக்கு உதவும் பொருட்டு இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த 301 பவுண்டுகள் தொகையானது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வங்கிக் கணக்கில் தானாகவே செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோவையில் விபத்துக்கு உள்ளான ஸ்வீடன் ராக்கெட் எழுந்துள்ள கண்டனம். நோவையின் தரைப்பகுதியில் ஸ்வீடன் ராக்கெட் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. நோவையில் விழுந்து நொறுங்கிய ஆராய்ச்சி ராக்கெட் பற்றி உடனடியாக ஸ்வீடனுக்கு தெரிவிக்கவில்லை என்றும் நோவே வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. வடக்கு ஸ்வீடனில் கிருணாவில் உள்ள எஸ்ட்ரேஞ்ச் விண்வெளி மையத்திலிருந்து நேற்று முன்தினம் அதிகாலை ஏவப்பட்ட ராக்கெட் நோவேயின் வடக்கே உள்ள மால்செல்ஃப் நகராட்சியில் உள்ள மலைப்பகுதியில் மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் வீழ்ந்து நொறுங்கியுள்ளது. இங்கிலாந்து இராணுவத்துடன் இணைந்து இந்திய இராணுவம் போர் பயிற்சி. இங்கிலாந்துடன் இணைந்து போர் பயிற்சி மேற்கொள்ள உள்ளதை முன்னிட்டு பயிற்சி வீடியோவை இந்திய இராணுவம் வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோவில் இரு நாட்டு வீரர்களும் ஒருங்கிணைந்து பயிற்சி செய்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஜேவாரியார் 2023 என்ற பெயரில் 7ஆம் ஆண்டாக நடைபெறவுள்ள பயிற்சியினை முன்னிட்டு இந்த வீடியோ இந்திய இராணுவம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. சூடானில் அமைதி திரும்புவதற்கான அறிகுறி இல்லை. ஐநா சபை கவலை. சூடானில் ஆட்சி அதிகாரத்தை ஆயுத பலம் மூலம் கைவசமாக்கலாம் என்ற நம்பிக்கையில் இரு தரப்புமே போரிட்டு வருவதாகவும் அமைதிக்கு அவர்கள் தயாராக இல்லை என்றும் ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சூடானில் உள்ள வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்கும் பணியில் அந்தந்த நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த பணியில் அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இராணுவ உதவியுடன் நேரடியாக களத்தில் இறங்கி தங்களது தூதர்கள் மற்றும் குடிமக்களை மீட்டு வருகின்றன. சுவிட்சர்லாந்தில் 120,000 பணியிடங்கள் வெற்றிடங்கள் வெளியான தகவல். சுவிட்சர்லாந்தில் 120,000 பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை 2030 அரை மில்லியனாக உயரும் என்று சுவிஸ் பணி வழங்குவோர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் சுவிஸ் அமைப்புகள் பணியின் அளவை அதிகரிப்பதற்காக, அதாவது பணி நேரத்தை அதிகரிப்பதற்காக சில சலுகைகளை வழங்கலாம் என்றும் அந்த கூட்டமைப்பு கூறியுள்ளது. அமெரிக்கா மீது தாக்குதல் நடாத்த போவதாக ரஷ்யா பகிரங்க எச்சரிக்கை. உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதன் காரணமாக அமெரிக்கா அணுசக்தி மோதலை எதிர்நோக்கலாம் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இந்நிலையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் அணு ஆயுத பரவல் தடையின் தலைவர் விளாடிமிர் மேமுக்கோவ் உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதால் அமெரிக்காவுடனான அணுசக்தி மோதலுக்கு ரஷ்யா நெருக்கமாக நகர்கிறது என்று எச்சரித்துள்ளார். மேலும் இரண்டு அணுசக்தி நாடுகளுக்கும் இடையே நேரடி இராணுவ மோதலின் அபாயங்கள் படிப்படியாக வளர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்சின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மரணம். பிரான்சின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் பிரான்சிஸ் லியோட்டாட் சுகயினம் காரணமாக மரணமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. April 25 அவர் தனது 81வது வயதில் மரணித்துள்ளதை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ளதுடன் அவருக்கு இரங்கல் செய்தியினையும் வெளியிட்டுள்ளார். டென்மார்க் துறைமுகத்தில் தீ விபத்து, 50 கார்கள் தீயில் கருகி நாசம். டென்மார்க் நோர்த் ஜூட்லாண்ட் துறைமுகத்தில் 50 கார்கள் தீயில் கருகியுள்ளன. நோர்த் ஜூட்லாண்ட் துறைமுக நகரமான ஃபிரெட்ரிக்ஷனில் உள்ள தீயணைப்பு சேவைகள் நேற்று தீ விபத்தில் துறைமுகத்தில் கருகிய 50 கார்களை அணைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் தீயணைப்புத்துறை நோர்த்லாண்ட் பிரேக்ஷாப் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரியாவில் கோவிட் விதிமுறைகளில் மாற்றம். ஆஸ்திரியாவில் May 2023 மாறும் அனைத்து கோவிட் விதிமுறைகளிலும் மாற்றங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளது. மேலும் எல்லைக் கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஸ்லோவேனியாவின் கோரிக்கையினை ஆஸ்திரிய மக்கள் கட்சியின் வெளியுறவு அமைச்சர் நிராகரித்துள்ளார். இத்துடன் காலை நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.